வாழை இலை நிச்சயமா வந்து வாழை இலை சாப்பாடு அப்படிங்கிறது மரபு சார்ந்து ரொம்ப ரொம்ப தொடர்ச்சியா இருந்த பழக்கம். ரெண்டு விஷயம் அதில் எடுத்துக்கணும். ஒன்று, அன்னைக்கு அது வந்து ஒரு எளிய உணவாக இருந்து, எளிய பரிமாறுவதற்கு வீட்டில் தோட்டத்தில் எல்லார் வீட்லையும் இருந்துச்சு, டக்குன்னு எடுத்துட்டு அப்புறம் எல்லாரும் தட்டு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லாத பருவத்திலிருந்து பல இலைகள் பயன்படுத்தியிருக்காங்க. பெரிய பெரிய இலைகள் எல்லாம் தேக்கு இலையிலிருந்து ஆலம் இலையிலிருந்து இலை பயன்படுத்துவதுங்கிறது நம்மக்கூடிய பண்பாட்டு வழக்கம். அதுக்கப்புறம் அந்த இலையை வச்சு கொழுக்கட்டை செஞ்சது, பனை ஓலை கொழுக்கட்டை, சிவராத்திரிக்கெல்லாம் கொழுக்கட்டை செஞ்சாங்கல்ல, அது மாதிரி இலையில் உணவை வைத்து பொதிந்து சூடு பண்ணும்போது அந்த இலையினுடைய சில சத்தும் சேர்த்து கிடைச்சது. வாழை இலை வந்து அதில் ரொம்ப, அதாவது தாவரங்கள்லேயே ரொம்ப முக்கியமான, எல்லா வகையிலையும் பயன்படக்கூடிய ஒரு தாவரம் வந்து வாழை இலை தாவரம். அந்த இலையில சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிச்சயமா அது வந்து தட்டை விட சிறப்பான ஒரு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நம்மளுடைய உணவோடு புணராது, ஆனால் இது வந்து இந்த வாழை இலையில சூடாக செஞ்சு சாப்பிடும்போது நிச்சயமா இலையில இருக்கக்கூடிய பல மைக்ரோ சத்துக்கள் நம்ம உணவோடு சேர்ந்து வரும். வாய்ப்பு இருப்பவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம்.